வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கோழி முதல்ல வந்ததா, முட்டை முதல்ல வந்ததா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட், எப்படி அதுக்கு தீர்வே இல்லையோ பதிலே இல்லையோ, அதே மாதிரி தான் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து காட்டுற விஷயங்களை வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தான் நாங்கள் சினிமாவில் வந்து சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு தரப்பு. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டே இருக்கு பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமும் ஒரு சினிமாவும் வந்து என்றைக்குமே வந்து பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து சினிமாவில் பிரதிபலிக்கிறதும், சினிமாவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து சமூகத்தில் பிரதிபலிக்கிறதும் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா முதல்ல இந்தியாவுக்கு வந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பக்தி படங்கள் வந்தது. ராஜா ஹரிச்சந்திரா, பக்த பிரகலாதா போன்ற பக்தி படங்கள், ஆன்மீகத்தை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து சினிமா அதிகம் பயன்பட்டதுன்னு பார்த்தோம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா சினிமா ஆதிக்க சமூகத்தின் கையிலும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்களோ அதை தெளிவாக வந்து சினிமா மூலமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், அப்போது நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு, ஆங்கிலேயரோட ஆதிக்கம், சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேசபக்தி உணர்வை வந்து தூண்டக்கூடிய வகையில் பல திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு. அது வந்து நம்மளுடைய காலங்காலமாக வந்து அந்த திரைப்படங்கள் வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் திராவிட சித்தாந்தம் தலை தூக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு கருத்தியலை வந்து சினிமா மூலமாக, கலை உலகம் மூலமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு திராவிட சித்தாந்தங்களை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அந்த கழகம் கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கழகத்திலிருந்து பல முக்கியமான தலைவர்கள் கலை, இயல் இசை நாடகம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு அது மூலமாக மக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பி பல பேரை யோசிக்க வச்சாங்க. பல சித்தாந்தத்துக்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தாங்க. அதில் வந்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பங்கு இருக்குது. நிறைய சமூக சீர்திருத்த திரைப்படங்கள் வந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா திரைப்படங்கள், அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஏவிஎம் படம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கும், காமெடிக்கு காமெடி இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், காதல் இருக்கும், அப்புறம் ஒரு ஐட்டம் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் என்னென்ன கேட்டர் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து உள்ளடக்கிய இந்த மசாலா திரைப்படங்கள்லாம் வந்தது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆதிக்க சமூகத்தின் கைப்பிடியில் இருந்த சினிமா மெல்ல மெல்ல மாறி பின்தங்கிய சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோட கையில் வந்து சினிமா வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து முன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சினிமாவை வந்து அவங்க ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்திக்கிறாங்க. அவர்களுடைய படைப்புகள் சமூகத்தில் பல விஷயங்களை வந்து ஒரு பேசும் பொருளாக்குது, ஒரு விவாத பொருளாக்குது. அது மூலமாக சமூகத்தில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இன்னைக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒன்று வந்து டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி, இன்னொன்று டாக்ஸிக் ஃபெமினிசம், மூன்றாவது வந்து ஹைப்பர் நேஷனலிசம். இது மூணுமே வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் அதிகம் நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு புஷ்பா போன்ற திரைப்படங்கள், அர்ஜுன் ரெட்டி, சேது, அனிமல், இப்போ ரீசெண்டாக வந்த அனிமல் திரைப்படங்கள், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன்னா இப்படி தான் இருக்கணும், அவனுக்குன்னு எந்த விதமான ஒரு நெறிமுறைகளும் கிடையாது, அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் எப்படி இருந்தாலும் இட் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆன்டி ஹீரோவை வந்து இன்னைக்கு ஹீரோவாக போர்ட்ரே பண்ணக்கூடிய திரைப்படங்கள், வயலன்ஸ் ஃப்ரேம் டு ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா அதீத வயலன்ஸ், ஒரு ஜஸ்டிஃபைடு வயலன்ஸா இருந்தா கூட அதை நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா எந்த வித ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாத வயலன்ஸை வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து ப்ராபகேட் பண்றாங்க, அதை ஒரு ஹீரோயிசமா காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபெமினிசம், ஃபெமினிசம் பெண் உரிமை இல்லை பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ஆண்களுக்கு நிகராக தண்ணி அடிக்கிறதோ இல்லை. பெண்ணியம் என்பது காலங்காலமா நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை ஒரு ஜனநாயக ரீதியாக போராடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம
ஆண்களுக்கு நிகராக தம் அடிக்கிறதோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ஆண்களை கலாய்க்கிறதோ அவங்கள வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ரெவல்யூஷனரியாக பேசுகிற மாதிரி அபத்தமான கருத்துக்களை பேசுகிறதோ இதெல்லாம் தான் வந்து பெண்ணியம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு மாஸ்குலினிட்டியும் ஒரு ஃபெமினிசம் பற்றியும் ஒரு தவறான புரிதலை வந்து இன்றைக்கி வரக்கூடிய பல படங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் நேஷனலிசம், கேரளா ஸ்டோரி, த வேக்சின் வார், காஷ்மீர் ஃபைல்ஸ், RRR, இது போன்ற படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசபக்தி அப்படிங்கிறதே ஒரு உண்மையான தேசபக்தி அப்படிங்கிறது நம்ம வந்து பிறந்த ஒரு தேசத்துடைய நலனை, பிறந்த ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய நலனை வந்து உள்வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறது தான் உண்மையான தேசபக்தியாக இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நீ ஹிந்துவாக இருந்தேன்னா முஸ்லீம் உனக்கு பிடிக்கலன்னா தான் இனி ஹிந்து. நீ ஹிந்துவாக இருக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா இஸ்லாமியர்களை உனக்கு பிடிக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள்லேருந்து நீங்கள் வன்மையத்தை கக்கணும், சிறுபான்மையர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே இடம் இல்லை, இது வந்து இந்தியா ஒரு ஹிந்து நாடு, இது ஹிந்துக்களுக்கான நாடு, அப்போ ஹிந்து வேல்யூஸை வந்து நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப்பர் நேஷனலிசமாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு நாட்டின் மீது ஒரு பற்றுங்கிறதை தாண்டி ஒரு நாட்டின் மீது ஒரு வெறி அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு படங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்பொழுது என்னவோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா எல்லா காலகட்டத்திலையும் வர படங்கள் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து அந்த ஃப்ரேம்ல அந்த எந்தெந்த சீனுக்கெல்லாம் வந்து மக்கள் கைத்தட்டுறாங்க, எந்தெந்த சீனுக்கெல்லாம் ஆரவாரம் பண்றாங்க, எந்தெந்த சீனுக்கெல்லாம் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மீது ஒரு எழுச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உண்மையிலே பயமா இருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி சமூகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து ஒரு பெண்ணை வந்து ஓடி ஓடி லவ் பண்ணுறாரு, பின்னாலேயே சுற்றுறாரு, அவளுக்கு பிடிக்கலன்னா கூட நேராக வீட்டுக்கு போய் வந்து இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக போற்றி பண்ணுறதுனால இன்றைக்கி சமூகத்தில் பல ஆண்கள் வந்து விருப்பம் இல்லாத பெண்களை ஒரு நோ சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பெண்களும் ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஐடியா ஆஃப் ஃபெமினிசம் வந்து உள்வாங்கிக்கிட்டு இதுதான் ஃபெமினிசம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு தவறான பாதையில போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற எத்தனையோ பெண்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையிலேயே வந்து சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பேட் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மனசுல வருது. இது நல்ல படமா, சமூகத்துல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தப்படுறமா, இல்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய படமா அப்படிங்கறத யோசிச்சு இந்த படங்களை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நுகர்வோரான நமக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். வெறும் நமக்கு பிடிச்ச ஹீரோ இல்லை நமக்கு பிடிச்ச ஹீரோயின் நடிச்ச ஒரு படம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ மட்டமான ஒரு படமா இருந்தாலும் அதை வந்து ஓஹோ ஆஹான்னு புகழ்றதும் அதை வந்து வசூல்ல சாதனை பண்றதும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவை வந்து நம்ம அடுத்து வர சந்ததிகளுக்கு வந்து நம்ம விட்டுட்டு போறோமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக்குது. இந்த கவலையை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்துக்கிறேன். இதை ஓவர் நைட்ல என்னால மாத்திட முடியும் அப்படின்லாம் சொல்றதுக்கு எனக்கு வந்து அதுக்கான சக்தியோ இல்லை எனக்கு அதுக்கான ஒரு ரீச்சோ வந்து கிடையாது. ஆனா இந்த காணொளி மூலமாக ஒரு நாலு பேராவது சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.